ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ கிவன் பீம் வித் ஹிஞ்சிட் சப்போர்ட் அண்ட் ரோலர் சப்போர்ட் ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு பீம், எல் ஷேப் பீம் கொடுத்துருக்காங்க. இதில் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பீம் ஹரிசாண்டல் போர்ஷனோட லென்த் என்ன இருக்குது அப்படின்னா, தெர் ஆர் டோட்டலி 12 மீட்டர் இன் லென்த் அண்ட் வேர்டிக்கல் ஃபிளான்ஜோட லென்த் என்ன அப்படின்னா 3 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து 3 மீட்டர் தள்ளி தான் ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. அந்த ஏ பாயிண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிஞ்சிட் சப்போர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிஞ்சிட் சப்போர்ட் அட் பாயிண்ட் ஏ. ஹிஞ்சிட் சப்போர்ட் அப்படின்னா வேர்டிக்கலாகவும் மூவ் பண்ண முடியாது, ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ண முடியாது. ஸோ தெர் வில் பி எ வேர்டிக்கல் ரியாக்ஷன் ஆர் பி அண்ட் தெர் இஸ் அன் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஆர் ஹச். எதுல அப்படின்னா பாயிண்ட் ஏல இருக்கும். தென் பாயிண்ட் பில என்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, ரோலர் சப்போர்ட் இருக்கு. பாயிண்ட் பில ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அலாங் ஒன் டைரக்ஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதால மூவ் பண்ண முடியும். ரோலர் எந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். அண்ட் அதோட வேர்டிக்கல் டைரக்ஷன்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுல ஒன் டைரக்ஷன் என்ன அப்படின்னா மோஷன் பாசிபிள், வேர்டிக்கல் அதோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல என்ன அப்படின்னா மோஷன் பாசிபிள் கிடையாது. ரோலர் இன்க்ளைண்டா கொடுத்தாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி இன்க்ளைன், அந்த இன்க்ளைன் பிளேனுக்கு அலாங்கா என்ன இருக்கும் அப்படின்னா மோஷன் பாசிபிளா இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன இருக்கும் அப்படின்னா மோஷன் பாசிபிள் இருக்காது. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. அண்ட் தென் பாயிண்ட் இல வந்து என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது 12 கிலோ நியூட்டன்ல. டைரக்ஷன் என்ன அப்படின்னா 30 டிகிரி டைரக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகுது. அண்ட் பாயிண்ட் எஃப் அதுல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா 9 கிலோ நியூட்டன்ல ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. அண்ட் பாயிண்ட் டி அதுல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா 3 கிலோ நியூட்டன்ல ஒரு ஹரிசாண்டல் லோட் ரைட் சைட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷன் கிவன் ஆன் தி பீம், சரிங்களா. இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அன்னோன் ரியாக்ஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் கன்வெர்ட் ஆல் த லோட்ஸ் அண்ட் வி கேன் டிசால்வ் த லோட்ஸ். ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் டீல வந்து, பாயிண்ட் டீல வந்து ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் இருக்கு, தட் இஸ் P1. வேல்யூ என்ன அப்படின்னா 3 கிலோ நியூட்டன்லோடு ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் பாயிண்ட் எஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட் எஃப்ல ஒரு வேர்டிக்கல் லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆகுது 9 கிலோ நியூட்டன்ல, சரிங்களா. பாயிண்ட் இல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு இன்க்ளைன் லோடு ஆக்ட் ஆகுது. இன்க்ளைன் லோடை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா, இன்க்ளைன் லோடு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வேர்டிக்கல் காம்பனண்ட், இதான் என்ன அப்படின்னா உங்களோட ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது வந்து உங்களோட வேர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இது 30 டிகிரி அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஒன்று விட்ட கோணம்ங்கிறது 30 டிகிரி இருக்கும், சரிங்களா. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா காஸ் டேர்ம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா 1 cos 30 டிகிரி. தீட்டாக்கு தள்ளி இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா சைன் டேர்ம். ஸோ 12 sin 30 டிகிரி. ஸோ அது டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகும், என்ன அப்படின்னா 12 sin 30 டிகிரி. தென் அதே பாயிண்டில் ரைட் சைடு ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா 12 cos 30 டிகிரி, இதான் ஆக்ட் ஆகுது. தீஸ் ஆர் தி 4 3 அப்ளைட் ஃபோர்ஸஸ். அண்ட் பாயிண்ட் ஏல என்ன இருக்குது அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ வெர்டிகல் ரியாக்ஷன் ஆர் ஏ வெர்டிகல் ரியாக்ஷன் அண்ட் தெர் இஸ் அ ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஸோ ஹிஞ்சிட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் அண்ட் வேர்டிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இதே ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேன் மேலே ரோல் ஆகுதோ அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு ஆர் பி. இது வந்து 30 டிகிரி இன்க்ளைன் டு என்னது வேர்டிக்கல், அதாவது டைரக்ஷன் குவாட்ரன்ட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா. அதாவது செகண்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்பின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா அப்வர்டாக வரும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன வரும் அப்படின்னா லெஃப்ட் சைடாக வரும். இது 30 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் காஸ் டேர்ம். ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்பி காஸ் 30 டிகிரி, இந்த டேர்ம் என்ன அப்படின்னா சைன் ஆர்பி சைன் 30 டிகிரி. ஸோ இந்த பாயிண்டில் அப்வர்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஆர்பி காஸ் 30 டிகிரி இருக்கு. ஹரிசாண்டல் ரைட் சைடா என்ன இருக்கு அப்படின்னா ஆர்பி சைன் 30 டிகிரி இருக்கு. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸர் வந்து இன்க்ளைன் ஃபோர்ஸ், இன்க்ளைன் ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ரிசால்வ் பண்ணி வெர்டிகல் காம்பனண்டா ஹரிசான்டல் காம்பனண்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மாத்திருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர்ஸஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ பீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா த பீம் இஸ் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம்னா என்னது, ஒன்று ரெஸ்டிங்ல இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கணும். ஸோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த பீம் வந்து ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருந்தோம் அப்படின்னா ஹரிசான்டல் ஃபோர்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. எல்லா ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்டோட சம்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் பை ஒன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். எதெல்லாம் ஹரிசான்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்பர் ஒன் 3 kN ரைட் சைடு, நம்பர் 2 RAH ரைட் சைடு, அண்ட் தென் நம்பர் 3 இது என்ன அப்படின்னா 10.39 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு 12 sin 30 degree சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 kN கிடைக்கும். அதாவது 12 kN இருக்கப்போ இதே 12 kN cos 30 degree சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10.39 kN கிடைக்கும். சரிங்களா, அதாவது சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெர்டிக்கலாக இருக்கிறது என்ன அப்படின்னா 12 sin 30 degree, ஹரிசான்டலாக இருக்கிறது என்ன அப்படின்னா 12 cos 30 degree. அதுக்கான வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தேர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ரைட் சைடு 12 cos 30 degree, அதாவது 10.39 kN. நாலாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி சைன் 30 லெஃப்ட் சைடு. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அசம்ஷன் எடுக்கலாம், ரைட் சைடு ஃபோர்ஸஸ் ஆர் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு ஃபோர்ஸஸ் ஆர் நெகட்டிவ். நீங்கள் வைஸ் வர்சா எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சைடை ஒரு பாசிட்டிவாகவும் இன்னொரு சைடை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து 3 kN ரைட் சைடு பாசிட்டிவ், அண்ட் தென் 12 cos 30 ரைட் சைடு பாசிட்டிவ் ப்ளஸ் 12 cos 30 degree ரைட் சைடு வேல்யூ என்ன அப்படின்னா 10.39 kN வேல்யூ போட்டிங்க அப்படின்னா. தென் RAH ரைட் சைடு, நீங்கள் ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து ஹரிசான்டல் போட்டிங்க அப்படின்னா ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இனிஷியலாக ரைட் சைடு போட்டுக்கோங்க, ஆன்சர் வந்து நெகட்டிவில் வந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடாக மாற்றிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ நான் இனிஷியலாக என்ன பண்ணிக்கிட்டேன், ரைட் சைடு போட்டுக்கிறேன் RAH ரைட் சைடு, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஆர்பி சைன் 30 லெஃப்ட் சைடு. ஸோ மைனஸ் ஆர்பி சைன் 30 degree லெஃப்ட் சைடு, இது மட்டும் லெஃப்ட் சைடு ஃபோர்ஸுங்கிறதுனால அது மட்டும் மைனஸில் இருக்கு, இப்போ ஜீரோ. இப்போ சம்மில் எத்தனை அன்னோன் இருக்கு அப்படின்னா RAH ஒரு அன்னோன் இருக்கு, ஆர்பி ஒரு அன்னோன் இருக்கு. ஸோ வி நீட் அனதர் ஈக்குவேஷன் டு சால்வ். தென் செகண்ட் என்ன அப்படின்னா வெர்டிகல் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வெர்டிகல் ஃபோர்ஸ் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா RAV ரியாக்ஷன் 1, 6 kN ரியாக்ஷன் 2, 9 kN 3, அண்ட் தென் RB காஸ் 30 4 வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் அசம்ஷன் அதே மாதிரி எடுத்துக்கிறேன், அப்வர்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆகவும் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா RAV அப்வர்ட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ், அண்ட் தென் 6 kN 6 kN என்னது, நம்ம 12 sin 30 போட்டோம்ல அதுதான் 12 sin 30. ஸோ மைனஸ் 12 sin 30 degree டவுன்வர்ட் டைரக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 6 kN, அண்ட் தென் தேர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 9 kN டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ 9 kN டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். அண்ட் தென் ஃபோர்த் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி காஸ் 30 அது பாசிட்டிவ் அப்போடுங்கிறதுனால ஆர்பி காஸ் 30 degree தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் எத்தனை அன்னவுன் இருக்குன்னு பார்த்த அப்படின்னா ஆர்பி ஒரு அன்னவுன் இருக்கு, RAV ஒரு அன்னவுன் இருக்கு. ஸோ டோட்டலாக ஆர்பி RAH RAV மொத்தம் 3 அன்னவுன் இருக்கு. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இன்னொரு ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்மளால 3 அன்னோனை சால்வ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கும் அசம்ஷன் என்ன அப்படின்னா கிளாக்வைஸாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக்வைஸாக இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இந்த அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ்னு கிடையாது, ஒரு டைரக்ஷன் பாசிட்டிவ் அப்படின்னா இன்னொரு டைரக்ஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெகட்டிவாக எடுத்துக்கலாம்.
தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோர்ஸாக பார்க்கலாம். இப்போ எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறது? நார்மலாக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பாயிண்ட்ல அதிகமான அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்டை எடுத்துப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் தான் என்ன இருக்குது அப்படின்னா அன்னோன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. பாயிண்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆர்பி ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்குது. பாயிண்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஆர்ஏஹெச் ஆர்ஏபி ரெண்டு அன்னோன் இருக்குது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாயிண்ட் ஏவை பொறுத்து மொமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ சிக்மா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் ஏ. ஸோ எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும். அதாவது மொமெண்ட்னா என்ன அப்படின்னா மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், மொமெண்ட்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும். இப்போ இந்த பாயிண்ட் வழியா என்னெல்லாம் போகுது அப்படின்னா ஆர் ஏஹெச் போகுது, ஆர் ஏஹெச் பாஸ் ஆகுது, ஆர் ஏபி பாஸ் ஆகுது, 10.39 நியூட்டன் பாஸ் ஆகுது, ஆர்பி சைன் 40 பாஸ் ஆகுது. ஸோ நமக்கு எதெல்லாம் ஜீரோ ஆகுது அப்படின்னா ஆர் ஏஹெச் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ, பிளஸ் ஆர்ஏவி டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ, தென் 10.39 அதுவும் என்னாவது பாஸ் ஆகுது, பிளஸ் 10.39 10.39 என்னது 12 cos 30 degree அதுவும் என்னது அப்படின்னா பாஸ் ஆகுது ஜீரோ, பிளஸ் ஆர்பி சைன் 30 ஆர்பி சைன் 30 degree இன்ட்டு ஜீரோ. இந்த அத்தனை டேர்ம் என்ன ஆயிடுது அப்படின்னா ஜீரோ ஆயிடு. ரிமைனிங் என்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 3 kN 1, 6 kN 2, தென் 9 kN 3, ஆர்பி காஸ் 30 4. ரிமைனிங் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபோர்ஸில் கிளாக் வைஸ் ஆகிறது எல்லாத்தையும் என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துக்குவோம், ஆன்டி கிளாக் வைஸ் ஆகிற எல்லாத்தையும் என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா நெகட்டிவாக எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொதல் ஃபோர்ஸ் இதை பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 3 kN. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் 3 kN. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கு பாயிண்ட்டுக்கும் உள்ள வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 meters. ஸோ 3 kN இன்ட்டு 3 meters. இது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னா, டைரக்ஷன் பார்க்கறதுக்கு இந்த இடத்துல காம்பஸோட நீடலை பிளேஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல காம்பஸோட பென்சிலை பிளேஸ் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இவன் ஃபோர்ஸ் போகிற டைரக்ஷனில் காம்பஸை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. கிளாக் வைஸுங்கிறதுனால பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 6 kN. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட்ல இருந்து உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 meters. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 6 kN. 6 kN என்ன அப்படின்னா 12 sin 30 degree, அதுதான் வந்து 6 kN போட்டிருக்கோம். இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 meters. பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்தா அதே மாதிரி காம்பஸோட நீடில் வந்து மொமெண்ட் எடுக்கிற பாயிண்டில் வச்சுக்கோங்க, பென்சிலை இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து டவுன்வேர்ட் டைரக்ஷன். பென்சில் அப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஆகிற சர்க்கிள் எப்படி ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் என்னது தான் பாசிட்டிவ் தான். தென் அடுத்து என்ன அப்படின்னா 9 kN. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட்லேருந்து 9 kN வரைக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 + 3 = 6 meters. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 6 meters. கிளாக் வைஸ் அதே மாதிரி தான், இந்த இடத்துல காம்பஸ் வச்சிங்கன்னா காம்பஸ் ட்ரா பண்ணுற சர்க்கிள் கிளாக் வைஸ் தான் இருக்கும். ஸோ டைரக்ஷன் கிளாக் வைஸ் அதனால பாசிட்டிவ். அடுத்த ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்பி காஸ் 30. ஆர்பி காஸ் 30 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட்லேருந்து ஆர்பி காஸ் 30 வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 9 meters. ஸோ இன்ட்டு 9 meters. ஆண்டி கிளாக்வைஸாக கிளாக்வைஸாக பார்த்தோம் அப்படின்னா பென்சில் இந்த இடத்துல வைப்பீங்க, ஃபோர்ஸ் மேல் நோக்கி மூவ் ஆகுது, அப்போ ட்ரா பண்ணுற சர்க்கிள் எப்படி வரும் அப்படின்னா ஆண்டி கிளாக்வைஸாக வரும். ஸோ இது என்ன அப்படின்னா ஆண்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ், தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அத்தனை மொமெண்ட்டையும் சம் பண்ணும்போது ஜீரோ. இதில் வந்து அன்னோன் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ சம்மை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்பி வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்பி வேல்யூ எனக்கு வந்திருக்கிறது 10.4 kN. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஆர்பி கிடைக்கிற வேல்யூ என்னது 10.4 kN. இந்த 10.4 kN நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்மா வி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரிங்களா, சிக்மா வி ஈக்குவேஷன் என்ன அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ சிக்மா வி ஈக்குவேஷன், சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம் அப்படின்னா -12 sin 30 degree -9
பிளஸ் ஆர் ஏவி பிளஸ் ஆர்பி காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஆர்பிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10.4 கிலோ நியூட்டனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ஆர் ஏவி என்னங்கிறது கிடைக்கும். ஸோ ஆர் ஏவி என்ன வருது அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் 6 கிலோ நியூட்டன் ஆன்சர் வருது. ஸோ அகைன் ஆர்பியும் ஆர் ஏவியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்மா ஹச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிக்மா ஹச் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 12 காஸ் 30 டிகிரி பிளஸ் 3 கிலோ நியூட்டன் பிளஸ் ஆர் ஏஹச் மைனஸ் ஆர்பி சைன் 30. இதான் என்ன அப்படின்னா சிக்மா ஹச் ஈக்குவேஷன். இதில் ஆர்பிக்கு பதிலாக என்ன போடுறேன் அப்படின்னா 10.4 கிலோ நியூட்டன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி பண்ண அப்படின்னா எனக்கு ஆர் ஏஹெச் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆர் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு -8.2 கிலோ நியூட்டன் கிடைக்குது. ஸோ நான் இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆர் ஏஹெச்சை ரைட் சைட் டைரக்ஷனில் எடுத்திருந்தேன். நீங்கள் டயக்ராம் பார்த்தா தெரியும், டயக்ராம் பார்த்தா அப்படின்னா ஆர் ஏஹெச்சை ரைட் சைடாக எடுத்திருக்கேன். ஸோ ரைட் சைடாக எடுக்கும்போது ஆன்சர் எனக்கு மைனஸில் வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டைரக்ஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஆர் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 கிலோ நியூட்டன் ஆக்டிங் லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன், லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் 8 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனை மீன் பண்ணுது, ஃபோர்ஸோட வேல்யூவை மீன் பண்ணலை. ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றும் போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்ஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லா அன்னோன் வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னோட அன்னோன் வேல்யூவை நோட் பண்ணுறேன். ஆர்பி is equal to 10.4 kilonewton, fine. Then R AH is equal to enna kadachathu appadina 8.2 kilonewton and R AV enna kadachathu appadina 6 kilonewton. Idu rendume vandu horizontal component and vertical component. So resultant RA is equal to root of horizontal component square plus vertical component square is equal to root of 8.2 square plus 6 square that is equal to 10.16 kilonewton. இது வந்து RA reaction A ல உள்ள force ஓட magnitude value. இதோட direction value theta is equal to turn inverse of vertical component divided by horizontal component. So tan inverse of vertical component என்ன அப்படின்னா 6, horizontal component என்ன அப்படின்னா 8.2 kilonewton. சால்வ் பண்ண அப்படின்னா தீட்டா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 36.2 டிகிரி. So now we have calculated all the unknown reactions RB and RA and resultant force RA ஓட direction. Okay. This is how we can solve the unknown reaction for the given beam. Thank you.